நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. தனியா இருக்கனால மாஸ்க் போடாம மாஸ்க் கழட்டிட்டேன். ஆனா நீங்க மறக்காம மாஸ்க் போட்டுக்கோங்க. வணக்கம் தோழா, நான் உங்க ஸ்டைலிஸ்ட் தமிழன். நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா, பொள்ளாச்சியில் இருக்க புறவிபாளையம் என்ற ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். புறவிபாளையம் அப்படின்றது இங்க பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சவங்க என் கூட வாங்க, தெரியாதவங்களும் என் கூட வாங்க. தெரியாதவங்க தான் நீங்க தெரிஞ்சுக்க போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த புறவி வலை எங்க இருக்கு அப்படின்னா, பொள்ளாச்சிக்கு பக்கத்துலதான் இருக்குது. ஆனா நம்ம எங்க இருந்து போயிட்டு இருக்கிறோம், கோயம்புத்தூர்ல இருந்து போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து கரெக்டா சரியா 30 கிலோமீட்டர் தூரத்துல இந்த புறவிபாளையம் கிராமம் அமைஞ்சிருக்குது. Thank you.
எல்லாருமே சாமியா தான் இருக்காங்க. அந்த கடலுக்குள்ளேயே எத்தனையோ ஒரு சில கடலுக்குள்ளேயே ஒரு சில இருக்க போய் கும்பிடுறோம் படம் போட்டு அத்தான மலர் கும்பிச்சிருக்கு நல்லா படம் போட்டு சாமி கும்பிட்டு சாக்கு கணக்கில் பூவு வரும் நல்லா பூவு போட்டு கோடீஸ்வரா நாங்கள் நிற்கிற மானடம் அத்தனையும் கும்பிடையில அந்த தழு அப்படியே வந்து அந்த அலையை போட்டு பெறலாத அப்போ சட்டியெல்லாம் உடம்புக்கு நல்லது. வெயில் காலத்துல சரி மழை காலத்துல சரி இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எல்லா சூட்டையும் குறைச்சு விடுவோம். ஓகேவா? நம்ம குறைபாலை போயிட்டு வரும்போது ஒரு அம்மா கடை இருந்துச்சு, அவங்க கடையில டேரக்டா அவங்க சோப்பேருந்து கொண்டு வராங்க, யார்ட்டையும் கமிஷன் வாங்கல, ரொம்ப வந்து விலை கம்மியா கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒரு டைம் பக்கம் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. அவங்க கூட அந்த பக்கமும் கரும்பு ஜூஸும் வச்சிருக்காங்க, ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்க. உண்மையான மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்களுக்காக காத்திட்டு இருக்கு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிட்டு போயிருங்க.